ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வெற்றிலை செடிகள். வெற்றிலை செடிகள் நல்லா செழித்து வளரணும் அப்படின்னா நிறைய பேர் நிறைய டிப்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரோ பேக்கில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் வைங்க. பிகாஸ் மண் கலவை நிறைய கொடுத்தா மட்டுமே இந்த செடிகள் நல்லா பெருசாக வளருங்க. இல்லை நீங்கள் தரையில் நடவு செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபுல் வெயிலில் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த எட்ஜஸ் எல்லாமே கருகி போயிடும். இந்த சம்மர் சீசனுக்காக இருக்கட்டும், மற்ற சீசனுக்காக இருக்கட்டும், கொஞ்சம் செமி ஷேடு உங்கள் வீட்டில் வராண்டா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வைக்கலாம். டெரஸில் வந்து இந்த ஷேட் நெட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிளேஸில் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட இலைகள் இளம் பச்சை நிறத்துக்கோ இளம் மஞ்சள் நிறத்துக்கோ போகுது அப்படின்னா நைட்ரஜன் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நைட்ரஜன் டெஃபிஷியன்சியை க்யூர் பண்ணணும் அப்படின்னா மாட்டுச்சாணத்தோட தொய் உரத்தை ஒரு 20 நாளைக்கு ஒரு முறை செடிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தால் போதும். முக்கிய மாட்டுச்சாணத்தோட தொய் உரமாக கொடுக்கணும். உங்களோட செடிகள் நல்லா க்ரீனிஷாக வருங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் தெரியாமல் இருந்தீங்க, இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய வெற்றிலை செடிகளை ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான க்ரோத்துக்கு கொண்டு வாங்க. தேங்க்யூ, பை பை.